வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை ஆதன் தமிழின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கொஞ்ச நாட்களாக தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், கொரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸினுடைய தாக்குதலால் உலகமே வந்து அச்சமுற்று அதிர்ச்சி உற்று வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா வீட்டுக்குள்ள முடங்கி கிடப்பதனால, வீட்டுக்குள்ளேயே சோர்ந்து இருப்பதனால நம்மளால ஜெயிக்க முடியுமா, புரட்சி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியும். ஏன்னா எல்லா போர்களுக்குமே ஒரு யுக்தி இருக்கும். மறைந்திருந்து தாக்குறது, நேரடியா தாக்குறது, குரிலா தாக்குதல் முறை அப்படிங்கிற மாதிரி. எனவே இதை கூட ஒரு போர் முறையை எடுத்துக்கிட்டு வீட்டில இருந்தபடியே உங்களால இந்த நோயில இருந்து வெளியில வர முடியும், இந்த நோய் மற்றவர்களுக்கும் பரவாமல் உங்களால காப்பாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த, மிக முக்கியமான ஒரு கோரிக்கைய முதன்மையா வச்சு இந்த வீடியோ கூட நான் போகலான் இருக்கேன். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இது ஆதன் தமிழ் வழங்கக்கூடிய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சி தான். நாம இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எப்பயுமே நம்ம தொடர்ந்து எல்லா ஊடகத்திலையும் எல்லா தொலைக்காட்சியுமே பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இருந்தாலுமே கூட ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மேபி நீங்க தவற விட்டுருக்கலாம், அதை இந்த வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேற்று இந்தியாவுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 8:00 இரண்டாவது முறையாக இந்திய மக்களை தொலைக்காட்சியின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக சந்திச்சு பேசினாங்க. அவர் சொல்லி இருந்த கருத்துக்கள் என்னென்ன, அதுல என்னெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான கருத்துக்களை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. இரண்டாவது, இந்தியாவில் இப்படி ஊரடங்கு உத்தரவு 20 நாட்களுக்கு போட்டிருக்காங்க. தமிழகத்துல 1 April வரைக்கும் 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த 144 தடை உத்தரவால என்னென்ன விஷயங்கள் இயங்கும், என்னென்ன விஷயங்கள் இயங்காது அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல வீட்டுலதான் இருக்கணும் அப்படின்னா வீட்டுல இருந்தபடி நீங்க என்னெல்லாம் செய்யலாம், வீட்டுல இருந்து நீங்கள் செய்யக்கூடிய சாதாரண விஷயங்கள் என்னென்ன, அதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க உடல் அளவிலையும் மனதளவிலையும் நலமோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் விஷயம், பிரதமர் மோடி அவருடைய பேச்சு. பிரதமர் மோடியுடைய பேச்சுல மிக முக்கியமான பார்க்குற விஷயம் பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து தீவிரத்தையே உணரல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணியிருந்தார். அதாவது ஏற்கனவே முதல் முறையில அவர் பேசி போன போது கூட கண்டிப்பா அந்த ஒரு நாள் ஊரடங்கு உத்தரவை கடைபிடிங்க, ஞாயிற்றுக்கிழமை யாரும் வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அன்றைக்கு மாலையிலேயே ஒரு நாள் ஊரடங்கு உத்தரவை நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம ரொம்ப ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில ரொம்பவே குதூகலமாகவும் கைகளை தட்டியும் பாத்திரங்களை தட்டியும் பல பேர் தங்களுடைய விஷயங்களை வெளிப்படுத்தி இருந்தாங்க. அது மேபி அவங்க வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற நினைப்பில வெளிப்படுத்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயங்கள், அது மாதிரி யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு அடுத்த நாளே அவர் வந்து வருத்தமும் தெரிவிச்சிருந்தாரு. இதனை வந்து கருத்துல கொண்டுதான் மக்கள் இதனுடைய தீவிரத்தன்மையை உணரல அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை பிரதமர் மோடி நேற்றைய உரையில பதிவு பண்ணியிருந்தாரு. அதே போல மனித குலத்துக்கு பேரிழிவை கொடுக்கக்கூடிய வைரஸ், இந்த வைரஸ் வல்லரசு நாடுகளையே இந்த வைரஸ வந்து சமாளிக்கும் நேரம் திணறிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு. இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, 2020 இந்தியா வல்லரசு ஆயிடும் அப்படின்னு, 2020 இந்தியா கண்டிப்பா வல்லரசு நாடாக இந்த உலக நாடுகள் மத்தியில மிளற போகுது, மிளரும். அதற்கான ஆயுதங்கள் வந்து, அதற்கான அறிவாயுதங்கள் வந்து இளைஞர்கள்ட்ட தான் இருக்கு அப்படின்னு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் சொல்லியிருந்தாங்க. எனவே இந்தியா இன்னும் வல்லரசு ஆகல, நல்லரசாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால உலக வல்லரசாலேயே இதனால் சமாளிக்க முடியல. எனவே நீங்கள் இதனை கருத்தில் கொண்டு வீட்டிலேயே இருங்க, நம்மளால இதை சமாளிப்பதற்கான ஒரே வழி வீட்டுக்குள்ளேயே இருப்பது ஒன்றுதான் அப்படிங்கறத ரொம்ப அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணியிருந்தாரு திரு மோடி அவர்கள். அதே போல சமூக விலகல் மட்டும்தான் ஒரே தீர்வுன்னு சொல்றாரு, அதாவது சோசியல் டிஸ்டன்சிங். சமூக விலகலுக்கு அடிப்படையான காரணமே இந்த வைரஸ் ஆனது மனிதர்களிடம் மனிதர்களிடம்தான் பரவிக்கிட்டு இருக்கு. அதனால நீங்க இன்னொரு உரை தொடுதல் மூலமாகவோ அவரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது மூலமாகவோ தான் பரவுது. அதனால அவங்க கூட பழகிறத தவிர்த்துருங்க. இன்னொரு மனிதர்கூட நீங்க பழகிறதையே கிட்டத்தட்ட ஒரு மினிட் இடைவெளியில பேசுங்க, பழகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்த 21 நாட்களுக்கு இந்தியா முழுக்கவும் அனைவரும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இதன் பேரு கர்ஃபியூ, ஜனதா கர்ஃபியூ, அதாவது பொது ஊரடங்கு உத்தரவு அப்படின்னு பேரு. ஊரடங்கு அப்படின்னா யாருமே எதுக்காகவும் வெளியில வரக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களுக்காக வெளியே வரக்கூடாது, அத்தியாவசிய தேவைகளின்றி வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தான். இதனை தான் 21 நாட்களுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 14 வரைக்கும், சித்திரை திருவிழா சித்திரை திருநாளுக்கு வரைக்குமே யாருமே வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரதமர் மோடி என்று பதிவு பண்ணியிருந்தாங்க. அதே போல பொருளாதாரத்தை விட ஒவ்வொரு இந்தியனுடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா மிக முக்கியமான விஷயம், இந்தியா ஏற்கனவே கொஞ்சம் பொருளாதாரத்துல மேல கீழே மேடு பண்ணலாம் சந்திச்சுட்டே வந்துருந்தோம்.
அதன் அடிப்படையில இப்போது பல வணிக நிறுவனங்கள் வணிக வளாகங்கள் அரசிலேயே தேவையான அத்தியாவசிய தேவைகளை தாண்டி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அவையெல்லாம் இயங்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தியேட்டர்ஸ் இயங்காது, மால்ஸ் இயங்காது. எனவே இதன் மூலமாக பல விதமான பொருளாதார இழப்புகளை கண்டிப்பா இந்தியா சந்திக்க நேரிடும். ஆனா அந்த பொருளாதார இழப்புகளை விட ஒவ்வொரு இந்தியனுடைய உயிர் முக்கியம் அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு. இது மிகவும் முக்கியமான ஒரு வரவேற்க தகுந்த விஷயம். ஒரு பிரதமர் தன்னுடைய நாட்டு மக்களின் மீது எவ்வளவு நம்பிக்கையும் எவ்வளவு அன்பும் பரிவும் கொண்டிருக்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் அவர் யாரையுமே வெளியே வரணும்னு சொல்றாரு. குறிப்பா அடுத்த வாரத்தில் மிக முக்கியமா அவர் பயன்படுத்தி இருந்தாரு, அதுதான் நீங்க வெளியே வந்தீங்க அப்படின்னா கொரோனா உள்ள வந்துடும் அப்படிங்கிறது. ஏனே இது வந்து ஒரு எச்சரிக்கை மணியா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அவர் சொல்ற பேச்சை கேட்டும் கூட பல பேர் அன்றைய தினமே வெளியில வந்து விளையாடினதையோ அல்லது ஆரவாரம் பண்ணதையோ நம்ம பார்க்க முடிஞ்சது. அதனால நீங்க வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள கொரோனா வந்துடும் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையையும் ஒரு எச்சரிக்கை மணியையுமே ஒவ்வொரு இந்தியருடைய மனதிலையும் ஒலிக்க வச்சிருக்கிறாரு திரு நரேந்திர மோடி அவர்கள். அதே போல நீங்க யாரையும் உங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க. உங்க உறவினர்களோ நண்பர்களோ தெரிந்தவர்களோ யாராக இருந்தாலும் சரி உங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க. நீங்களும் அவர்கள் வீட்டுக்கு செல்லாதீங்க, அதை தவிருங்கள். முடிந்தவரை தொலைபேசியில உரையாடுங்க, ஸ்கைப்ல பேசுங்க. நம்ம பல நேரங்கள தொழில்நுட்ப வசதிகளை பக்கத்துல இருந்தா கூட வண்டியில போறது, பக்கத்துல இருந்தா கூட போன் எடுத்து பேசலாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமை வந்துருக்குது. அதனால இந்த நேரத்துல செல்போன்களை தொழில்நுட்ப வசதிகளை ரொம்ப திறமையா ரொம்ப நுண்ணறிவோட நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற பல விஷயங்கள் வந்து நீங்க உங்களை தப்பிச்சுக்க வச்சுக்கலாம். அதனால தயவு செய்து உங்களுடைய அருகாமையில இருந்தாலுமே சரி கொஞ்சம் டிஸ்டன்ஸோட இருங்க, டிஸ்டன்ஸோட பேசுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற விஷயத்துலதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. நண்பர்களாக இருந்தால் நீங்கள் வெளியும் போக வேணாம், உறவினர்களாக இருந்தால் நீங்க வெளியில போக வேணாம், வீட்டுக்குள்ளேயே இருங்க, அவங்களையும் வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதே போல இந்தியா முழுக்க இந்த கொரோனா எதிர்கொள்வதற்காக கிட்டத்தட்ட 15,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த 15,000 கோடி ஒதுக்கீடு மூலமாக இந்த கொரோனா பாதிப்பு ஏற்படுவதற்கு என்ன மாதிரியான காரணங்கள், இதை எதிர்த்து நம்ம எப்படி போரிடுவது, இதற்கான மருந்துகளை எப்படி கண்டுபிடிப்பது போன்ற பலவிதமான விஷயங்களுக்கு இந்த 15,000 கோடி தான் பயன்படுத்த போறாங்க. அதே போல இன்னொரு விஷயம் பதிவு பண்றாரு, கொரோனா எதிர்கொள்வதற்காக மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை செய்வதற்கு மருத்துவ உபகரணங்கள் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு, தயார் நிலையில் இருக்குது. தயவு செஞ்சு வரந்திகளையோ பொருளைகளோ நம்பாதீங்க. நம்மளால இதை எதிர்கொண்டு நிச்சயமாக வெளியில வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு பேச்சாதான் நேற்று அமைஞ்சது. இது பிரதமர் மோடியினுடைய பேச்சு. அதே போல நேற்று சட்டப்பேரவையில 110 விதியின் கீழே பலவிதமான நல்ல அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாரு தமிழகத்தின் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி. அதுல மிக முக்கியமான அறிவிப்பு தான் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1,000 ரூபாய் வழங்குறது, சாலையோரத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு கடை ஓனர்களுக்கு அவங்களுக்கு 1,000 ரூபாய் தொகுப்பு ஊதியமா வழங்குறது, மருத்துவ பணியாளர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு எல்லாம் வந்து சிறப்பான ஊதியங்கள் வழங்குறது அப்படின்னு பல விதமான விஷயங்களை வந்து அறிவிச்சிருந்தாரு. அந்த அறிவிப்புல மிக முக்கியமானதுதான் 144 தடை உத்தரவு. இந்த 144 தடை உத்தரவை பத்தி என்ன நீங்க கண்டிப்பா பாக்கணும்னா நேற்று மாலை அதாவது மார்ச் 24 மாலை 6 மணியிலிருந்து ஏப்ரல் 1 காலை 6 மணி வரைக்கும் 144 தடை உத்தரவு தமிழகம் முழுக்க அமல்ல இருக்கும். இந்த 144 தடை உத்தரவுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன் முறையாக இந்திய போராட்ட விடுதலை வீரர்களை அதாவது இந்திய விடுதலைக்காக போராடி இருந்தாங்க இல்லையா அந்த வீரர்களை ஒடுக்குவதற்காக ஆங்கிலேய பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் 1861 கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இது. இந்த சட்டம் தான் இன்றைக்கு வரைக்கும் அமல்ல இருக்கு. இதை தான் இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க தமிழக அரசு. இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90s கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப புதிய விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க நம்மளாம் வந்து இந்த 144 தடை உத்தரவையோ அது எமர்ஜென்சி பீரியட்ஸையோ நம்ம வந்து பார்த்துக்க மாட்டோம், படிச்சிருப்போம். சோ இப்பதான் முதல் முறையா நாம அந்த 144 தடை உத்தரவுக்கு உள்ளேயே இருக்கிறோம். அதனால எப்படி இருக்கணுங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இது சட்டம் அப்படிங்கறதுனால இந்த சட்டம் இந்த உத்தரவை மீறி நீங்க நடந்தீங்க அப்படின்னா உங்களை கைது பண்ணுவதற்கு கிட்டத்தட்ட 3 சிறை தண்டனை கொடுப்பதற்கும் அல்லது தண்டத்தொகை அபராத தொகை கொடுப்பதற்கும் பலவிதமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க தடையை மீறி வெளியே போனீங்க அப்படின்னா உங்களை கைது செய்வதற்கு தமிழக காவல்துறை தயாரா இருக்கிறாங்க. அதனால வெளியில போவது மேக்சிமம் குறைச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் வெளியே போலாங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். அதே போல இதுக்கு வெளியவே வரக்கூடாதா அப்படின்னா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது, வெளியில வரலாம். ஆனா அத்தியாவசிய தேவைகள் அவசியமான தேவைகள் அப்படின்னும் போது மட்டும்தான் நீங்க வெளியில வரணும். பொது இடங்கள்ல கூடுவதை அறவே தவிர்க்கணும். குறிப்பா 5 பேருக்கு மேல பொது இடங்களை கூடவே கூடாது அப்படின்னு தமிழக அரசு ஒரு அறிவிப்பானை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த 144 தடை உத்தரவு போடப்பட்ட பிறகு என்னென்ன விஷயங்களெல்லாம் இயங்கும் எதெல்லாம் இயங்காது அப்படிங்கறத ரொம்ப தெளிவாவே அரசு சொல்லியிருக்கிறாங்க, மத்திய அரசுமே சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை ரொம்ப டீடைல்டா அண்ட் கிறிஸ்பியாவும் நம்ம பார்க்கலாம். அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பாத்துக்கலாம்.
மிகவும் முக்கியமா இயங்கக்கூடிய விஷயங்கள் பாருங்களேன். ஹோட்டல்ஸ் உணவகங்கள் இயங்கும், ஆனா அந்த உணவகத்துல நீங்க பார்சல் மட்டும்தான் வாங்க முடியும். ஊடகங்கள் பத்திரிகை துறைகள் நாங்க கண்டிப்பா இயங்குவோம். அதே போல பெட்ரோல் பங்குகள், வங்கிகள், வங்கிகளுடைய ஏடிஎம்கள், அரசிலேயே அத்தியாவசியமான தேவைகளுக்கு இயங்கக்கூடிய, உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேவைகளுக்கு இயங்கக்கூடிய அரசு நிறுவனங்கள் கண்டிப்பா இயங்குவோம். அதே போல நீதிமன்றங்கள் இயங்கும், மருத்துவமனைகள் நிச்சயமா இயங்குவாங்க, அது தனியாரா இருந்தாலும் சரி அரசா இருந்தாலும் சரி. மருந்தகங்கள், மெடிக்கல் ஷாப்ஸ் கண்டிப்பா இயங்கும். அதே போல நியாய விலை கடைகள், ரேஷன் கடைகள் கண்டிப்பா இயங்கும். அதே போல மரண ஊர்வலங்கள் நடக்கணும் அப்படின்னா 20 பேருக்கு கூட அனுமதி கிடையாது. எனவே நீங்க மரண ஊர்வலங்கள் கண்டிப்பா நடக்கலாம், ஏன்னா அது வந்து இயற்கையினுடைய ஒரு விஷயம், அது வந்து யாரும் தடுக்க முடியாது. அதனால 20 பேருக்கு கூட அதுல இருக்கவும் கூடாது, பங்கெடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அதே போல மளிகை கடைகள் கண்டிப்பா இயங்கும், காய்கறி கடைகள் கண்டிப்பா இயங்கும், பாலுக்கு எந்த விதமான தடையுமே இருக்காது, பால் புத்துகள் கண்டிப்பா இயங்கும், தினசரி செய்தித்தாள்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும், நீங்க அதுல இருந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம் என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதே போல இறைச்சி கடைகள், நீங்க வந்து சத்தான உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற அடிப்படை ரொம்ப ரொம்ப கொரோனாவுக்கு மிக முக்கியமானது. அதே போல அசைவ உணவு சாப்பிட கூடாது அப்படின்னா கண்டிப்பா கிடையாது, நன்றாக வேக வைத்த சைவ அசைவ உணவுகளை நிச்சயமா உள்ள எடுத்துக்கலாம், அதன் மூலமாக உங்களுக்கு நோய் சக்தி அதிகமாக ஆகும் தவிர குறைவாக போறது இல்ல. அதனால இறைச்சி கடைகள் கண்டிப்பா திறந்திருக்கும். அடிப்படை வசதிகளையே ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறவங்களால கண்டிப்பா காசு கொடுத்து ஹோட்டல்ல போய் அதிகமான விலைக்கு சாப்பிட முடியாது. அதன் அடிப்படையாக அம்மா உணவகங்கள் கண்டிப்பாக திறந்திருக்கும். சோ அம்மா உணவகங்கள் எப்போதுமே மக்களுடைய பசியை ஆற்றுவதற்கு திறந்தே இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. சோ இது போல அத்தியாவசியமான விஷயங்களுக்காக நீங்க கண்டிப்பா பயணம் மேற்கொள்ளலாம், ஆனால் அந்த இடத்துல கண்டிப்பாக 5 பேருக்கு மேல கூட கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு. எனவே தேவையற்று இதெல்லாம் உடனே வாங்கி சேர்க்கணும், உடனே வாங்கி எல்லா காய்கறியும் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். ஏன் அப்படின்னா எல்லா நாளுமே திறந்துதான் இருக்க போகுது. எப்ப உங்க வீட்டுல காலி ஆயிடுச்சு, எப்ப இல்லு, எப்ப தேவை அதிகமா இருக்கோ அந்த நேரத்துல போய் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடையில கூட போய் நீங்க வாங்கிக்கலாம். அதனால இதற்காக ரொம்ப தூரம் பயணம் மேற்கொள்ளணும், இதற்காகவே போகணும், இதற்காக காசு செலவுன்னு நினைக்காதீங்க. அதிகபட்சம் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க செல்போன் டிரான்சாக்ஷன் மூலமா பண்ணுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கோங்க. அந்த மாதிரி கடைகளுக்கு போய் வாங்கிக்கோங்க, ஜிபேவோ போன்பேவோ இருந்துச்சா அதை பயன்படுத்திக்கோங்க. கையில எமர்ஜென்சிக்கு கையில கேஷா வச்சுக்கோங்க, இதுவும் மிக முக்கியமான விஷயமும் கூட. இரண்டாவது இப்ப என்னடா இயங்காது அப்படிங்கிறத நம்ம பாக்கலாம். என்னடா இயங்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஃபுட் டெலிவரி பண்றாங்க இல்லையா, சொமேட்டோ, ஸ்விக்கி, இந்த மாதிரியான ஆன்லைன் ஃபுட் டெலிவரிஸ் எதுவுமே இயங்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே போல அரசு மற்றும் தனியாரில் இருக்கக்கூடிய பேருந்துகள், கார்கள், லாரிகள், ஆட்டோக்கள் இதெல்லாம் எதுவுமே இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல மதுக்கடைகள், மதுக்கூடங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்க. மது பிரியர்கள் நேற்று 104 தடை உத்தரவு போடப்பட்ட பிறகு 6 மணிக்கு முன்னதாகவே உடனடியா போய் இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான மது எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்படும் போது ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கு, வருத்தமாகவும் இருக்கு. ஆனா இந்த 21 நாட்கள் இவங்களால குடிக்கவே முடியாதுங்க. எனவே இந்த 21 நாட்கள் பொது ஊரடங்கு இந்தியா முழுக்க இருக்கு, ஆனா April 1st வரைக்கும் தான் 144 தடை உத்தரவு இருக்கு. மேபி இதை நீட்டிச்சாங்க அப்படின்னா இந்த 144 தடை உத்தரவின் மூலமாக மதுக்கடைகளும் மதுக்கூடங்களும் இயங்கவே முடியாது. அதனால இந்த மதுக்கடைகள் மதுக்கூடங்கள் இயங்காதன் காரணமாக 21 நாளுக்கு ஒரு மனுஷன் குடிக்காம இருக்கிறாரு அப்படின்னா மேபி அவர் குடியிருந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதுதான் ஒரு தீமையிலும் ஒரு நன்மையும் நம்ம சொல்லிக்கலாம். அதே போல மால்ஸ் அண்ட் திரையரங்குகள் இயங்கவே இயங்காது. நீங்க நினைக்கக்கூடிய மாலுக்கு எதுவும் போக முடியாது, தியேட்டர்ஸ் கண்டிப்பா இயங்காது. அதே போல குழந்தை மையங்கள், குழந்தைகள் மையங்கள் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன இடங்கள்ல ஒரு 10 பேர் 20 பேர் வச்சு குழந்தைகளை பாதுகாத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதுவும் இயங்காது. பள்ளிகள் இயங்காது, கல்லூரிகள் இயங்காதுன்னு தெரியும். அதே போல அத்தியாவசிய பணிகள் இல்லாத அரசு நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, ரொம்ப ரொம்ப அவசியமான தேவை இருக்காது, ரொம்ப ரேரா ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும், அந்த இடங்கள் கண்டிப்பா இயங்காது. அத்தியாவசிய தேவைகள் இல்லாத தனியார் நிறுவனங்கள் இயங்காது, குறிப்பா துணி கடைகள் இருக்குது, சில சில தையல் கடைகள் இருக்குன்னா கண்டிப்பா அவங்க இயங்காது, கண்டிப்பா மூடிடணும். அதே போல ஐடி நிறுவனங்கள் கண்டிப்பா இயங்காது. ஐடி நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்க பெரும்பாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கையில் எடுத்துக்கோங்க அப்படின்னு அரசு ரொம்ப கடுமையாகவும் வலிமையாகவும் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அதே போல சுற்றுலா தலங்கள், நீங்க ஜூக்கு போக முடியாது, அதே போல வெளியில இருக்கக்கூடிய பல விதமான புதிய விஷயங்கள் ஏதோ இருக்குது அங்க போய் நம்ம பாக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சுற்றுலா தலங்கள் கண்டிப்பா போகவே முடியாது. ஜிம்முக்கு போக முடியாது, உடற்பயிற்சி கொடுங்க, நீங்க வீட்டுல தான் பண்ணியாங்க, உடற்பயிற்சி வேணும்னா நீங்க வீட்டுக்குள்ளே யோகா பண்ணுங்க, வீட்டுக்குள்ளேயே தண்டல எடுங்க. அதே போல விளையாட்டுத் தலங்கள், இப்ப கிரிக்கெட் விளையாட போறேன், ஃப்ரெண்டு பார்க்க போறேன், ஷெட்டில் ஆட போறேன் அப்படின்னா தயவு செஞ்சு போகாதீங்க, போகவும் முடியாது, போனா கண்டிப்பா உங்களை கைது பண்ணிருவாங்க. சோ இவெல்லாம் இயங்கும், இவெல்லாம் இயங்காது அப்படின்னு நம்ம பாத்துட்டோம். மோடியினுடைய பேச முக்கியமான விஷயம் நம்ம பாத்துட்டோம். 104 தடை உத்தரவு பத்தி நம்ம பாத்துட்டோம். வீட்டுல இருந்தவரை நீங்க என்னதாங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் கண்டிப்பா உங்களால ஃபாலோ பண்ண முடியும். பெரும்பாலும் புத்தகங்கள் வாசிக்க முயற்சி பண்ணுங்க, வீட்டுக்குள்ளேயே கண்டிப்பா ஏதேனும் ஒரு ஓரத்துல நீங்களே தேவையே இல்லை அப்புறமா எடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஒரு புத்தகம், அந்த புத்தகத்துக்கு மேல தூசி தட்டி துரும்பா இருக்கும், அந்த தூசை தட்டி கொஞ்சமாவது திருப்பி படிக்க பாருங்க. இரண்டாவது பாடல்கள் மற்றும் இசை,
இந்த பாடல் மற்றும் இசையை கண்டிப்பா நீங்க கேட்குவதற்கான நேரம் இவ்வளவு அமையாம இருந்திருக்கலாம், அதை கேட்க பாருங்க. அண்ட் நியூஸ் பாக்குறது, நியூஸ் வாசிக்கிறது, செய்தித்தாள் வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம் அனைவருக்குமே. அது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்கள் வளர்ந்திருக்கிற காரணமாக எது உண்மை எது பொய் அப்படிங்கிற ஒரு தேவை அப்படிங்கிற கண்டுபிடிப்பதற்கான தேவை நிறைய இருக்கு. அதனால செய்தித்தாளை வாசிக்க பாருங்க. அண்ட் யூடியூப்ல பழைய திரைப்படங்கள் நிறைய இருக்கு. அல்லது நீங்க வீட் நெட்ஃபிளிக்ஸ் வச்சிருக்கீங்க, பல அமேசான் பிரைம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலயும் பழைய திரைப்படங்கள் புதிய திரைப்படங்கள் பார்ப்பதற்கு நேரம் இல்லாம போது நீங்க நிச்சயமா பார்க்கணும் திரைப்படங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொஞ்சம் பாருங்க. இத்தனை நாட்களா வீட்டுல உங்களுடைய மனைவியோ உங்களுடைய அக்காவோ உங்களுடைய தங்கையோ உங்களுடைய சொந்தக்காரங்களோ தான் சமையல் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமையல்ல நீங்க போய் பங்கெடுத்துக்கோங்க. ஓரளவு எப்படி சமைக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்கிற ஆண்கள் சமையல் எப்படி செய்யணும் கத்துக்கோங்க. கொஞ்சம் காய்கறி நெருக்கி கொடுங்க, தேவையான கொஞ்சம் பாத்திரங்கள் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பாத்திரங்களை கழுவி கொடுங்க. வீட்டுக்குள்ள வந்து துணியை துவைச்சு போட்டாங்க, மொட்டை மாடி போய் காய போடணும்னா கொஞ்சம் உதவி பண்ணுங்க. மொட்டை மாடி போய் நீங்க காய போடுங்க, காய வச்ச துணி நீங்க கொண்டு வாங்க. அதே போல சைக்கிள் பைக் இதெல்லாம் வீட்டுல இருக்கு அப்படின்னா அதெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி கொஞ்சம் கிளீனா வச்சுப்பதற்கான முயற்சிகளை ஈடுபடுங்க. ஒருவருக்கு ஒருவர் புதிய விஷயங்களை கத்து கொடுங்க. அதே போல கத்து கொடுத்த விஷயத்த நீங்களும் மற்றவர்களுக்கு பரப்புங்க. அது எழுத்தின் மூலமாகவோ பேச்சு மூலமாகவோ எப்படி வேணா இருக்கலாம். இந்த நேரத்துலதான் பாத்தீங்கன்னா மனித நடமாட்டம் ரொம்ப குறைவா இருக்கிறது அப்படிங்கறதுனால பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து போன்ற உயிரினங்கள்லாம் வந்து என்னடா ஆச்சு நாட்டுல என்னடா ஆச்சு மக்கள் யாரும் வெளியில காணுமே அப்படிங்கிற எண்ணம் அதுக்கும் மனசுக்குள்ள இருக்கும். அதனால உங்க வீட்டு மொட்டை மாடிலையோ உங்க வீட்டு வாசல்லையோ இருக்கிற ஒரு காலியான இடத்துல சின்ன சின்ன தானிய கரங்கள் வைங்க, சின்ன நீர் குடுவைகள் வைங்க. மேபி அவைகளுக்கு அது ஒரு உணவாகவோ அல்லது ஒரு பசியாற்றக்கூடிய விஷயமாகவோ கண்டிப்பா இருக்கும். இதை நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதே போல நம்பிக்கையா பேசுங்க, நேர்மறையா சிந்திங்க. நீங்க கொடுக்கக்கூடிய நம்பிக்கையும் நீங்கள் வைத்துக்கூட நேர்மறை சிந்தனையுமே உங்களுடைய உடலையும் உங்களுடைய மனதையும் கண்டிப்பா நல்ல விஷயத்தை நோக்கி நகர வைக்கும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது யாருக்குமே இருக்க முடியாது. இந்த கடுமையான சூழலையும் இந்த கடுமையான நேரத்திலுமே கூட நாம் அனைவருமே எண்ணி பார்க்க வேண்டிய நபர்கள் யார் தெரியுமா? மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் இவங்களதான். இவங்க அனைவருமே தங்களுடைய நேரத்தை தங்களுடைய உடல்நிலை மற்றும் மனநிலையை பொருட்படுத்தாமல் நாம கண்டிப்பா இந்த சமூகத்துக்கு செஞ்சாதான் இந்த சமூகம் நிச்சயமாக உயிர் வாழ முடியும். இந்த சமூகம் ஒருவரை ஒருவர் எப்போதுமே சார்ந்துதான் இருக்கிறது. மக்கள் அனைவரும் கண்டிப்பாக இவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் மிகப்பெரிய வணக்கங்களையும் கண்டிப்பா நம்ம செலுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சு இந்த ஒட்டுமொத்த வீடியோவையும் நீங்க பார்த்து கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல இருக்கிற விஷயங்களை மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. மேபி இதுல சொன்ன விஷயங்கள்ல இதனும் ஒன்றை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் பாக்குறேன். நன்றி நண்பர்களே, மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்.